ஒன் பேனசானிக் நியூ ஏசி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க பேனசானிக்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா அவங்க லான்ச் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கஸ்டமருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அவுட்புட்டாக கொடுக்குற மாதிரி தான் டிசைன் பண்ணிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி மற்ற ப்ராண்டில் ஒரு டூ டன் ஏசி வாங்குறீங்க பேனசானிக்ல ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் ஏசி வாங்குறீங்க மற்ற ப்ராண்டில் டூ டன் ஏசி கொடுக்குற பெர்ஃபார்மென்ஸை பேனசானிக் ஏசி ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன்னே வந்து கொடுக்குங்க இன்னும் சிம்பிளாக சொன்னோம்னா நீங்கள் பேனசானிக்கில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் ஏசி வாங்கினீங்கன்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் லெவல் டூ டன் வரையும் இருக்கும் பேனசானிக்கில் நீங்கள் டூ டன் ஏசி வாங்கினா அதோட பெர்ஃபார்மன்ஸ் லெவல் டூ பாயிண்ட் ஃபைவ் டன் வரையும் இருக்குங்க ஓகே இப்போ நம்ம போகிற மாடலோடைய ஃபுல் நேம் என்ன பார்த்தீங்கன்னா பேனசானிக் ஒய்ஃபை இன்வர்டர் ஸ்மார்ட் ஸ்ப்ளிட் ஏசி செவன்டி நான் கன்வெர்டபுள் வித் அடிஷனல் ஏஐ மோட் நம்ம இந்த வீடியோவில் இந்த ஏசியை பற்றினா ஃபுல் ரிவ்யூ ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன் ஸ்டார் ரேட்டிங்னா என்ன டன்னா என்ன உங்கள் ரூம் சைஸ்க்கு எந்த ஏசி வேணால் கட்டாயிருக்கும் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பவர் கன்சப்ஷன் கரண்ட் யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ண இன்ஸ்டாலேஷன் ஃபீ வாரண்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதாங்க ஏசியோட ஃபுல் ஃபிகர் டன்னா என்ன பார்க்கலாம் நார்மலாக ஏசி வாங்குறவங்க எல்லாரும் எந்த ஒரு ஃபேட்டர் வச்சு ஏசி சூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அவங்க ரூம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஏசி வந்து சூஸ் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் பேனசானிக்ல ஒன் டென் ஏசி வாங்குறீங்கன்னா நீங்கள் ஒன் டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ரூம் சைஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே நீங்கள் பேனஸானிக்ல ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் ஏசி வாங்கினீங்கன்னா ஒன் எயிட்டி நூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ரூம் சைஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதே பேனசானிகளில் டூ டென் ஏசி வாங்கினா நீங்கள் டூ சிக்ஸ்டி இரநூத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ரூம் சைஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதே நீங்கள் மற்ற பிராண்டில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் ஏசி வாங்கினா நீங்கள் எந்த ரேஞ்சு வரை யூஸ் பண்ண முடியும்னா ஒன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் இது வந்து யூஸ் பண்ண முடியும் பட் பேனசானிக்கில் எஸ்ட்ராவாகவும் ஒரு தேர்ட்டி ஸ்கொயர் ஃபீட் கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இதே மற்ற ப்ராண்டில் நீங்கள் டூ டென் ஏசி வாங்கினா அவங்களோட மேக்ஸிமம் லிமிட்டே எவ்வளோ கொடுத்துருன்னா டூ டென் இரநூத்தி பத்து ஸ்கொயர் ஃபீட் கவர் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க பட் பேனசானிக் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இரநூத்தி அறுபது எக்ஸ்ட்ரா ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவை கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபஸ்ட்டு ஃபேக்டர் செகண்ட் ஃபேக்டர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபார் சப்ளை இப்போ உங்கள் ரூம் சைஸ் வந்து ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் அந்த ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ரூம் வந்து டாப் ஃப்ளோரில் இருக்கு தேர்ட் ஃபுளோவில் இருக்குது அப்படி நீங்கள் ஒன் டன் ஏசி வேணா கரெக்டாக இருக்குமா கேட்டால் கரெக்டாக இருக்காது ஏன்னா டாப் ஃப்ளோரில் ஹீட் வந்து அதிகமாக இருக்கும் ஹீட் அதிகமாக தான் கெப்பாசிட்டி வந்து அதிகமாக தான் இருக்கும் டாப் ஃப்ளோரில் இருக்காங்க எல்லாரும் ஒன் பாயிண்ட் ஏசி கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒன் டன் ஏசி எடுத்துன்னு போயிட்டு டாப் ஃப்ளோரில் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கூலிங் பத்தாங்க போமா சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்போ ஒன் டன் ஏசி வந்து எதுக்கு வச்சிருக்காங்க கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அந்த லெவலில் யூஸ் பண்ணுறது தான் ஒன் டன் ஏசி வந்து வச்சிருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் வந்து எதுக்கு வச்சிருக்காங்க டாப் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோரில் யூஸ் பண்ணுறதுக்காக ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஏசி வந்து வச்சிருக்காங்க ஏசியை நீங்கள் பெரிய பெரிய ஹால்லையும் யூஸ் பண்ணலாம் ரூம்லையும் யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஸ்டார் ரேட்டிங்லாம் என்ன பார்க்கலாம் பேனசானிக் இந்த ஏசியில் ஒன் டனில் த்ரீ ஸ்டார் ரேன் பண்ணியிருக்காங்க அதே ஒன் டெனில் ஃபைவ் ஸ்டார் ரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு ப்ராடக்ட்கோ அந்த ரெண்டு வேரியன்ட்கோ என்ன டிஃப்ரென்ஸ் அதை பார்க்கலாம் அதே ஒன் டர்ல ஃபைவ் ஸ்டார் ஏசி லான்ச் பண்ணி இல்லையா அது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கரண்ட் யூனிட்ஸ் வந்து கன்யூம் பண்ணணும் பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் ஐநூத்தி முப்பத்தி ஒரு யூனிட்ஸ் வந்து கன்சியூம் ஃபைவ் ஸ்டார் ஏசி இதுவே ஒன் டென்ல த்ரீ ஸ்டார் ஏசி நீங்க வாங்கினா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ யூனிட்ஸ் பவர்சம்ஷன் பண்ண பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன் சிக்ஸ் எழுபத்தி ஆறு யூனிட்ஸ் வந்து கன்சூப் இது இடத்துக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பத்தி ஆறு யூனிட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இப்போ ஒரு சில ஏரியாவில் வந்து ரெண்டுக்கு இருப்பாங்க அதாவது வாடகைக்கு வந்து வீடு வந்து அந்த பர்சன்ஸ் வந்து ஒரு யூனிட்கே ஏழு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபா அந்த ரேஞ்சில் வந்து பே பண்ணுவாங்க அந்த மாதிரி பர்சஸ்லாம் ஃபைவ் ஸ்டார் ஏசி வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் ஏன்னா நீங்கள் த்ரீ ஸ்டார் ஏசி வந்து வாங்கினீங்கன்னா அது கரண்ட் யூனிட்ஸ் அதிகமாக கன்சூம் பண்ணுறதுனால நீங்கள் கரண்ட் பில் வந்து அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை நான் கரண்ட்டு பில் பே பண்ணுறதே எனக்கு எந்த ஒரு இல்லை நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் த்ரீ ஸ்டார் ஏசி வந்து தாராளமாக வைக்கலாம் அடுத்து இந்த ஃபைவ் ஸ்டார் ஏசிக்கும் த்ரீ ஸ்டார் ஏசிக்கும் எவ்வளோ பிரைஸ் விலை வந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாயிரரூபா தான் டிஃப்ரென்ஸ் வரும் நீங்கள் ஏழாயிரவா கம்மியாக கிடைக்கிது நீங்கள் த்ரீ ஸ்டார் ஏசி வந்து வாங்கினீங்கன்னா நீங்கள் மாச மாதம் எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணும்போது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்துருக்கும் ஃபோர் ஸ்டார் ஏசி இருக்குது அது வாங்கலாம் மாதிரி நீங்கள் ஃபோர் ஸ்டார் வாங்கிறதுக்கு ஃபைவ் ஸ்டாரே வாங்கினா ஏன்னா ஃபைவ் ஸ்டார் தான் ஒரு ஃபுல் எஃபிஷியன் ஒரு ப்ராடக்ட் சரிங்களா அடுத்து இதே பேனசானுக்கு எந்த என்ன பண்ணியிருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ ஸ்டாரும் கொடுத்துருக்காங்க அதே ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென்ல ஃபைவ் ஸ்டார் ஏசியும் கொடுத்துருக்காங்க அது ரெண்டுக்கு எவ்வளோ யூனிட் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் ஃபைவ் ஸ்டார் வந்து ஒரு வருஷத்துக்கு செவன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஒன் எழுநூத்தி எழுபத்தி நாலு யூனிட்ஸ் வந்து பவர் கன்சிப் பண்ணுவோம் அதே ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் த்ரீ ஸ்டார் வந்து ஒரு வருஷத்துக்கு நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி டூ தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு யூனிட்ஸ் வந்து கன்சீப் பண்ணணும் டோட்டலாக எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு யூனிட்லேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் வரும் சரிங்களா அதே சேம் பிரைஸ் தான் இந்த நீங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைட்டில் இருந்தால் ஃபைவ் ஸ்டார் வாங்கினா சரி த்ரீ ஸ்டார் வாங்கினா சரி ஒரு ஏழாயிரம் தான் டிஃப்ரெண்ட்ஸ் வரும் நீங்கள் ஃபைவ் ஸ்டார் வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் இல்லை கரண்ட் பே பண்ணுறதில் பிரச்சனை இல்லை கரண்ட் பில் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு பே பண்ணுறது பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் த்ரீ ஸ்டார் ஏசி தாரமாக வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த ஏசியோட ஹை கீ ஸ்பெக்ஸ் பிக்ஸ்லாம் என்ன பண்ணலாம் இதை பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஸ்லீப் ப்ரொஃபைல் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எதுக்குனா இப்போ நம்ம நைட் தூங்கிட்டு இருக்கோம் தூங்கிட்டு இருக்கும்போது கூலிங் வந்து அதிகமாகிச்சுன்னா நம்ம ரிமோட்டை எடுத்து கூலிங் கம்மி பண்ணுவோம் சரியா நம்ம ரிமோட் எடுத்து கூலிங் கம்மி பண்ணும்போது நம்ம தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகுது அதனால பேன சொல்லி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கஸ்டம் ஸ்லீப் ப்ரொஃபைல் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த ஆப்ஷன் வந்து எதுக்குன்னா நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது ஏசி வந்து எந்த டெம்பரேச்சரில் ரன் ஆகணும் அந்த செட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க அது எப்படி செட் பண்ணதுனா மிர ஆப் இருக்குங்க மிரை ஆப் வந்து யார் பார்த்தீங்கன்னா பேனன் சொல்லிக்கலாம் அவங்களோட ஆப் தான் அந்த ஆப் நீங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் உங்க ஏசி நீங்கள் மொபைலேருந்தே அசிஸ் பண்ணலாம் இந்த செட்டிங்ஸ்ல அந்த ஆப்ல தான் நம்ம பண்ண முடியும் கஸ்டம் ஸ்லீப் ப்ரொஃபைல் அந்த இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க உங்க ஏசி வந்து வீக் டேஸ்ல எவ்வளோ டெம்பரேச்சர் ரன் ஆகணும் வீக் எண்ட்ஸ்ல எவ்வளோ டெம்பரேச்சர்ல ரன் ஆகணும் இது எல்லா ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா அந்த மெராக்கல் ஆப்ல தான் நம்ம பண்ண முடியும் சரிங்களா அடுத்து இந்த ஏசியில் என்ன இன்வெட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க டூவின் கோல்ட் ஆட்டோ கன்வர்ட் இன்வெர்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எதுக்குன்னா ஒரு லோ பவரில் அதிக கூலிங்காக அதாவது ஒரு லோ பவரில் ஃபாஸ்ட்டாக ரூம் கூலிங் ஆகிறதுக்காக இந்த இன்வெர்ட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் எஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏசி நீங்கள் ஸ்டெப்லைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம் அண்ட் ஒரு சில ஏரியாவில் ஃபிளக்ஸுவேஷன்ஸ் வந்து அதிகமாக வரும் சம்டைம்ஸ் பவர் கம்மியாக வரும் சம்டைஸ் பவர் வந்து அதிகமாக வரும் அது எல்லாத்தையும் இந்த பேன்கேசு ஈஸியாக மேனேஜ் பண்ணோம் ஏன்னா ஸ்டெப்லைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க உங்கள் ஏரியாவில் ஃப்ளக்ஸுவேஷன்ஸ் எப்படி இருந்தாலும் இந்த ஏசி வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணோம் கூகுள் அசிஸ்டன்ட் அமேசான் அலிக்சா வாய்ஸ் அப்போ வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் வேறு என்ன பார்த்தீங்கன்னா பிஎம் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஏர் பியூரிஃபிகேஷன் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க இது எது கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ரூமில் ஏர் இருக்கு இல்லையா அந்த ஏரில் பேக்டீரியாஸ் டஸ்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏரை கொடுக்கிறதுக்காக இந்த ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து நம்ம ரூமில் இருக்க ஏர் அதாவது லைவ் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் சொல்லலாம் நம்ம ரூமில் இருக்க ஏரோடைய குவாலிட்டியை மானிட்டர் பண்ணுறாங்க எதுக்குன்னா அந்த குவாலிட்டியை மானிட்டர் பண்ணிட்டு நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷான ஏரை கொடுக்கிறதுக்காக அந்த மானிட்டரிங் வந்து பண்ணுறாங்க சரிங்களா அடுத்து ஆட்டோ கிளீன் ஆப்ஷன் கொடுத்ததுனால நம்மளுக்கு ஃபில்டர் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் போல் ஈஸியாக இருக்குது நெக்ஸ்ட் ஃபோர் விங்ஸ் கொடுத்துருக்காங்க அது அந்த ஏசியோட விங்ஸ் வந்து எப்படி இருக்காங்கன்னா அப் டவுன் லெஃப்ட் ரைட் அந்த நாலு டேரக்ஷனில் ஒர்க் ஆகுதுனால நம்ம ஏசி ஆன் பண்ணிவிட்டு ரூமில் எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளுக்கு ஏர் தூர வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் இந்த ஏசியில் ஹண்ட்ரட் பர்சன்ட் காப்பர் கண்டஸ்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க காப்பர் கண்டஸ்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகிறதுக்காக காப்பர் பொதுவாக கம்மியான பவர் தான் கன்சிப் பண்ணணும் காப்பர் தனிப்பட்டா தூர் பிடிக்காது அண்ட் லைஃப் டைம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காக காப்பர் கண்டஸ்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் நாய்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் பார் த்ரீ நைன் டெசிபல் இந்த லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு கம்மியான நாய்ஸ் டவு தான் அண்ட் நேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏசியில் வந்து குழந்தைங்க பேபிஸ் வந்து தூங்கும்போது அழுகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இந்த ஏசி வந்து வராதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா இதில் வந்து சைலண்ட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணிக்கிறதுனால பேபீஸ்லாம் தூங்குறதுக்கு ஒரு கம்ஃபர்ட் சோனாக இருக்கும் ஆர்ட்ரீ டிவ் ரெஃப்ரிஜரேட் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான கேஸ் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான ஆப்ஷன் பேனசானிக் பார்த்தீங்கன்னா செவன்இன் ஒன் கன்வெட் டபிள் ஏசி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க மற்ற பான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்இன் ஒன் பண்ணாங்க ஃபைன் ஒன் ஒன் பண்ணுறாங்க பட் பேனசானிக் செவன் இன் ஒன் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஆப்ஷன் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுனா நம்ம ஏசி ரிமோட்டில் கன்வோட் ஐசோன் ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனில் நம்ம அசிஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த ஐ ஆப் சொன்ன இல்லையா அந்த வந்து நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் அந்த ஐ செவன் பட்டனை நீங்கள் ஒன் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஏசி வந்து எச் சி மோட்டர் தான் ஆனால் எச்சினா ஹை கெப்பாசிட்டி சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வீட்டில் பார்ட்டி எதனா வச்சுருக்கீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா கெஸ்ட் வரும் அந்த எக்ஸ்ட்ரா கெஸ்ட்டுக்கு கூலிங் வந்து கரெக்டாக இருக்கணும்னா நீங்கள் அந்த கன்வெர்ட் ஐ செவன் பட்டனை ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஏசி வந்து ஒன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஒன் தேர்ட்டி பர்சன்டேஜ் அந்த ரேஞ்சில் வந்து ரன் ஆகும் ரன் ஆகுதுனால உங்கள் வீட்டுக்கு எக்ஸ்ட்ரா கெஸ்ட்டுக்கும் கூலிங் வந்து கரெக்டாக கிடைக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க சரிங்களா அடுத்து அந்த கன்வர்ட் ஐ செவன் பட்டனை டூ டைம்ஸ் ரெண்டு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஏசி வந்து எஃப்சி மோட்ல ரன் ஆகும் எஃப்சினா ஃபுல் கெப்பாசிட்டி சொல்லுவாங்க அதான் நார்மல் மோட் சொல்லுவாங்க இல்லையா ஹண்ட்ரட் பர்சேஜ் அந்த நார்மல் மோட் வந்து ரன் ஆகும் அந்த நார்மல் மோட்டில் நீங்கள் ரூமில் வந்து ஒரு ஆறு பேர் வரையும் இருந்தால் அந்த ஆறு பேருக்கு தேவையான கூலிங்க ஏசி வந்து ஜென்ரேட் பண்ணுவோம் சரிங்களா அடுத்து அந்த கன்வெர்ட் ஐ செவன் பட்டனில் த்ரீ கிளிக் நீங்கள் த்ரீ கிளிக் பண்ணிங்கன்னா உங்க ஏசி வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் ரன் ஆகும் நைன்ட்டி பர்சன்டேஜ் ரன் ஆச்சுன்னா உங்கள் ரூம் வந்து ஒரு அஞ்சு பேர் வந்து இருக்கலாம் அந்த அஞ்சு பேருக்கு தேவையான கூலிங்க அந்த நைன்ட்டி பர்சன்டேஜ் ஏசியை ஜென்ரேட் பண்ணுவோம் சரிங்களா அடுத்து அந்த கண்ணூர் ஐஸ் ஒன் பட்டனால் நீங்கள் ஃபோர் டைம்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஏசி வந்து எயிட்டி பர்சன்டேஜ் ரன் ஆகும் எயிட்டி பர்சன்டேஜ் ரன் ஆச்சுன்னா உங்கள் வந்து ஒரு நாலு பேர் வரையும் இருக்கலாம் நாலு பேருக்கு தேவையான கூலிங் நாலு பேருக்கு தேவையான கூலிங் ஏசி ஜென்ரேட் பண்ணி கொடுங்க சரிங்களா அடுத்து அந்த கன்வெர்ட் ஐசன் பட்டனை ஃபைவ் டைம்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஏசி செவன்ட்டி பர்சன்டேஜ் ரன் ஆகும் அந்த செவன்ட்டி பர்சன்டேஜ் ரன் ஆகும்போது எவ்வளோ பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா ரூமில் ஒரு மூணு பேர் இருந்தால் அந்த மூணு பேருக்கு தேவையான கூலிங்க ஏசி வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் சரிங்களா அடுத்து அந்த கன்வெர்ட் ஐசன் பட்டனை சிக்ஸ் கிளிக் கொடுத்துருக்காங்க அந்த சிக்ஸ் கிளிக்கை நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா ஏசி ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரன் ஆகும் அந்த ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரன் ஆகுதுனால ரூமில் ரெண்டு பேர் இருந்திங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்கு தேவையான வந்து ஈஸியாக கிடைக்கும் சரிங்களா அந்த அதில் லாஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா செவன் கிளிக் கொடுத்துருக்காங்க அந்த செவன் கிளிக் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எப்படி நீங்கள் ரூமில் ஒரு ஆள் தான் இருக்கீங்க ஒரு ஆளுக்கு தேவையான கூலிங் கட்சா போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செவன் கிளிக் பண்ணிங்கன்னா ஏசி வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் ரன் ஆகும் ஃபார்ட்டி பர்சன்ட் ரன் ஆகும்போது உங்க உங்கள் ஒரு ஆளுக்கு தேவையான கூலிங் வந்து ஏசி வந்து ரன் பண்ண சரிங்களா இது நீங்கள் ஏசி ரிமோட்லேருந்து பண்ணலாம் அந்த மிரா ஐ ஆப்லேருந்து பண்ணலாம் நெக்ஸ்ட் கம்ப்ரெஷரில் ஆன்டி கொரேஷன் ப்ளூ பிரிண்ட் கோடிங் வந்து கொடுத்துருக்காங்க எது கொடுத்துருக்காங்கன்னா தண்ணி பட்டா துருப்பிடிக்காமல் இருக்க ஏறில் இருக்க மாய்ச்சர்லாம் அப்சர்வ் பண்ணாமல் இருக்க லைஃப் டைம் அதிகமாக இருக்கிறதுக்காக அந்த கொரோஷன் கோடு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும் அண்ட் வேறு என்ன பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டேப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நீங்கள் வெளியே இருக்கீங்க வீட்டுக்கு போகிறது ஒரு பத்து நிமிஷம் ஆகினா நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஏசி ஆன் பண்ணிங்கன்னா கூலிங்காக கொஞ்சம் நேரம் ஆகலையா பட் அந்த மிளகாய் ஆப் சொன்னலையா அந்த இருந்து நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் பிஃபோராக ஏசி ஆன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கும் ஏசி கூலிங்காக இருக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் அந்த ஆப்பில் இருந்தால் பண்ணணும் ஆப்ல இருந்து அண்ட் நெக்ஸ்ட் அதே ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒன் டச் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் செல்ஃப் டாக்னசேஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க செல்ஃப் டேக்னசேஷன் ஆப்ஷன் எடுத்துக்கலாம் ஏசியில் எல்லாமே ப்ராப்பராக இருக்கா நம்ம செக் பண்ணுறதுக்காக அந்த டயக்னஸேஷன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஒன் டச் சர்வீஸ் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் ஐசர் ரேட்டிங் பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஜீரோ வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் வாரண்ட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மற்ற ப்ராண்ட்சில் கொடுக்காத ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க அது என்ன பார்த்தீங்கன்னா அவுடோர் யூனிட்ஸ் பார்த்தீங்களா அவுட்டோர் யூனிட்ஸ்க்கு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்ட்ரா வாண்டி வந்து கொடுத்துருக்காங்க ப்ராடக்ட்டுக்கு ஒன் இயர் வாண்டி கொடுத்துருக்காங்க கம்பெரஸ்க்கு டென் இயர் வாண்டி பிசிபிக்கு ஃபை இயர்ஸ் ஒன் எல்ஜி பார்த்தீங்கன்னா பிசிபி ஃபை இயர்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க பட் மற்ற எந்த ஒரு ப்ராண்ட்ஸும் தர்ல பிசிபிக்கு எல்ஜியும் பேரன்ஸ் ஆண்டிக்கு மட்டும் தான் ஃபைவ் இயர்ஸ் வாண்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க பட் அவுட்டோர் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வாண்டி கொடுத்துருக்காங்க அது எந்த ப்ராண்டுமே தர பேரன்ஸ் ஆண்டிக்கு இவங்க மட்டும் தான் அவுட் டோருக்கு அஞ்சு வருஷம் வாண்டி வந்து தராங்க அனை இன்ஸ்டாலேஷன் ஃபீயை பற்றி பார்ப்போம் பிராண்ட் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஃபீ வந்து சார்ஜ் பண்ணுங்கள் இந்த ஏசி நீங்கள் ஆன்லைனில் வாங்கலாம் சரி ஆஃப்லைனில் வாங்கலாம் சரி இந்த இன்ஸ்டாலேஷன் ஃபீ வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா நீங்கள் இன்ஸ்டாலேஷன் புக் பண்ணுற ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து செவன்டி டூ ஹவர்ஸ்கில் சர்வீஸே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ஏசி ஃபிக்ஸ் பண்ண அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் எந்த ஒரு இவெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுற மாதிரி இருக்காது சரிங்களா அடுத்து இந்த ஏசியை ஆன்லைனில் வாங்கலாமா ஆஃப்லைனில் வாங்கலாமான்ற மாதிரி ஒரு டவுட் வந்துருக்கோம் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா ஆன்லைனில் வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும் ஏன்னா ஆன்லைனில் பிரைஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது இப்போ நீங்கள் ஷாப்புக்கு போய்ட்டு ஏசி வாங்கணும் சொன்னீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க எங்கிட்ட ஏசி வாங்க இன்ஸ்டாலேஷன் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போம் மாதிரி சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா தான் அவங்க ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவாங்க ஆனால் அவங்க அந்த ஆயிரத்தி இரநூறு காசை எம்ஆர்பியில் எடுத்துருவாங்க சரிங்களா கொஞ்சம் ஜாக்கிரதையாக வாங்க ஏசி வாங்கும்போது நீங்கள் ஆன்லைனில் வாங்குறது ஒரு பெஸ்டான ஆப்ஷனாக தான் இருக்கும் ஏன்னா ஆஃப்லைனில் விலையும் அதிகமாக இருக்கும் ஆனால் நெக்ஸ்ட் இந்த ஏசியில் ஏதாச்சும் கான்ஸ் எதனா இருக்கா பார்க்கலாம் கொடுத்த வரையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான் கொடுத்துருவாங்க மற்ற பிரான்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஒன் தான் கொடுத்தாங்க சிக்ஸ் இன் ஒன் தான் கொடுத்தாங்க பட் பேன்ஸ் வந்து செவன் இன் ஒன் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் வாரண்ட்டி அவுடோ வாரண்ட்டிக்கு வந்து எந்த ஒரு பிராண்ட்மே தரலை பட் பேனசானிக் அஞ்சு வருஷம் அவுடோர் வாரண்ட்டிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க அவுட் டோரில் இருக்கிற யூனிட்ஸ்க்கு அஞ்சு வருஷம் வாரண்ட்டி சரிங்களா அடுத்து பிசிபிக்கு அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க அடுத்து ஸ்லீப் ப்ரொஃபைல் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் அதை நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது கூலிங் அதிகமாக ஆச்சுன்னா நம்ம ரிமோட் எடுத்து மாற்றோம் இல்லையா அப்போ நம்ம தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகுது இல்லையா அந்த ஸ்லீப் ப்ரொஃபைல் ஆப்ஷனால் வேறு எந்த ஏசிலேயுமே தரல பேனசானிக் தான் கொடுத்துருக்காங்க அது எப்படி அசிஸ்ட் பண்ணுறதுனா அந்த மிராக்கல் ஆப்லேருந்து நீங்கள் அசிஸ் பண்ணலாம் அந்த ஆப்பும் பேனசானிக் ஓட தான் அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏசியோட பெர்ஃபார்மென்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் நான் ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொன்னேன் இவங்க கிட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் ஏசி வாங்கினா அந்த ஏசி வந்து டூ டன் அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணணும் டூ டன் ஏசி வாங்கினா டூ பாயிண்ட் ஃபைவ் டென் அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் டன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன் இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டாக கொடுத்துருங்க கொடுத்தவரையும் எல்லாத்தையும் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தா ப்ரைஸ் இப்போ அமேசான் பார்த்தீங்கன்னா வீக்லி சைட்டாக சேஞ்ச் ஆகிட்டு இன்னைக்கு ஒரு பிரை இருக்கும் நாளைக்கு ஒரு பிரைஸ் இருக்கும் அடுத்த வாரம் ஒரு ப்ரைஸ் இருக்கும் அதனால் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பர்டிகுலராக இந்த மாடலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த ஏசி இருக்குது இல்லையா பேனசானிக் ஏசி வந்து ஒரு எட்டு டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டியாக கொடுத்துருக்காங்க எயிட் டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க ஒன் டனில் த்ரீ ஸ்டார் ஒன் டனில் ஃபோர் ஸ்டார் ஒன் டனில் ஃபைவ் ஸ்டார் அதே ஒன் பாயிண்ட் ஃபைவ் டென்ல த்ரீ ஸ்டார் ஃபோர் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் கொடுத்துருக்காங்க டூ டென்ல ஃபோர் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் இந்த எட்டு வேரியண்ட் இந்த எட்டு டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டிக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை வச்சிடும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்னால் கேளுங்க இந்த எட்டு வேரியன்ட் சொல்லுங்கள் இல்லையா இது எல்லாமே ஒய்ஃபை சப்போர்ட்டர் எல்லாமே ஸ்மார்ட் ஏசி தாங்க எல்லாமே ஒரே மாடல் தான் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்னால் கேளுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்